காணாமல் போன F-35 ஜெட்டை கண்டுபிடிக்கும் ரேஸில் அமெரிக்கா. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். ஜப்பான் இராணுவம் தனது F-35 ஸ்டீல் ஜெட் விமானத்துடன் தொடர்பை இழந்ததாக அந்த நாடு கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானின் அமோரி எல்லையிலுள்ள கிழக்கு கடற்கரையில் இருந்து 84 மைல் தொலைவில் அந்த விமானம் தனது தொடர்பை இழந்திருக்கின்றது. ஜப்பான் ஏற்கனவே தனது பைலட் மற்றும் விமானத்தை தீவிரமாக தேடி வருகின்றது. இருப்பினும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் அந்த பகுதியில் மிச்சக்கூடிய வகையில் தனது கடற்படை இருப்பை வலுவாக கொண்டிருப்பதனால் அவை முதலில் அந்த ஜெட் விமானத்தை கண்டறியலாம் மற்றும் அமெரிக்க விமானப்படையின் சகாப்தம் அதன் உண்மையான திறனை கண்டுபிடிப்பதற்கு முன்னரே முடித்துவிடலாம். காணாமல் போன விமானத்தை ஜப்பான் அல்லது அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியாது குறித்த ஓய்வு பெற்ற அமெரிக்க விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரல் டேவிட் கூறுகையில், சுருக்கமாக கூற வேண்டுமானால் இது அமெரிக்க விமானப்படைக்கு நல்லதல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யா மற்றும் ஆயுத பெருக்கம் நிபுணராக டாம் மூரோ சமூக ஊடகங்களில் கூறியபோது, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஜப்பானின் காணாமல் போன F-35 கண்டுபிடிப்பதற்காக இந்த உலகத்தில் எந்த ஒரு விலையையும் கொடுக்கலாம், இது பசிபிக் டீல் என்கின்றார். ரஷ்யா ஆழ்கடல் பயணம் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கான நீர்மூழ்கி கப்பல்களை தனது கடற்படையில் வைத்துள்ளது. அதே நேரம் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் மீட்பு பணிகளுக்கு சரிப்பட்டு வராத இணைகளான அமெரிக்காவில் 2 பழைய மீட்பு மற்றும் பாதுகாப்பு கப்பல்களுடன் அணு நீர்மூழ்கி கப்பல்களை மட்டுமே நம்பியிருக்கின்றன. இந்த தேடுதல் வேட்டை இன்னும் அற்புதமாக மாற்றுவது என்னவெனில், விமானம் இங்கு விழுந்தது என்பது யாருக்கும் தெரியாது. தற்போது நீர் ஓட்டங்களில் கணக்கியல் படி அந்த விமானம் இப்போது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். சீனா F-35க்கான திட்டங்களை திருடியதாக ஆதாரங்களுடன் வதந்திகள் பரவி வர நிலையில் அந்த தகவல்களை வைத்து கொண்டு மற்றும் காணாமல் போன F-35 ஜெட் விமானத்தை கண்டுபிடிப்பதிலும் அவற்றை சீனாவால் உருவாக்க முடியாது. ஏனெனில் அவற்றை உருவாக்குவதற்கு தேவையான மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்களில் அவ்விரு நாடுகளும் பின்தங்கியிருக்கின்றன. F-35 ஜெட் விமானம் அதன் நெட்வொர்க்கிங் மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்புகளால் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமானது. பசிபிக் கடலின் உப்பு நீரில் மூழ்கியுள்ள அந்த சேதமடைந்த விமானத்தை வைத்து அதன் முக்கிய மென்பொருள்கள் மற்றும் கட்டமைப்புகளை மீள உருவாக்கம் செய்வது மிகவும் கடினமானது. ஏனெனில் இந்த ஜெட் முக்கிய அமைப்புகள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான அல்லது ஏற்றுமதி செய்யும் வகையில் பொறியியலாளர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேண்டுமானால் விமானத்தின் ஃபைபர் மோட் மாதிரிகளை வேண்டுமானால் சேகரிக்க முடியும். யார் வெற்றி பெறுவார்கள்? காணாமல் போன ஜெட் விமானத்தை கண்டுபிடிக்கும் இந்த பந்தயத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றார்கள் பார்த்த விடயம். காணாமல் போன F-35 ஜெட்டை கண்டுபிடிக்கும் ரேஸில் அமெரிக்கா, ஜப்பானுக்கு எதிராக ரஷ்யா, சீனா.